ஹலோ நண்பர்களே, மாலை வணக்கம். யார்டில் மேம்பாட்டு பணிகள் பல்லவன் வைகை சார்மினார் உள்பட 20 ரயில்கள் சேவை மாற்றம். என்னென்ன ட்ரெயின் பார்க்கலாம் வாங்க, காணொளியே பாருங்கள். சென்னை தாம்பரம் யார்டில் மேம்பாட்டு பணிகள் நடக்க உள்ளதால் பல்லவன் வைகை சார்மினார் உள்ளிட்ட 20 ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி தாம்பரம் நாகர்கோயில் அந்தியோதயா அதிவிரைவு ரயில் எண் 20691-92 வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையிலும், மறுமார்க்கத்தில் 13ஆம் தேதி வரையிலும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் 22153 ஆகஸ்ட் 1 முதல் 14ஆம் தேதி வரை சென்னை கடற்கரை அரக்கோணம் செங்கல்பட்டு விழுப்புரம் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும். திருச்சி பகத் கி கோத்தி ராஜஸ்தான் ஹம்சபர் விரைவு ரயில் 20482 ஆகஸ்ட் 3-10 தேதிகளிலும், புதுச்சேரி டெல்லி வாராந்திர விரைவு ரயில் 22403 ஆகஸ்ட் 7-14ஆம் தேதிகளிலும், ராமேஸ்வரம் பனராஸ் வாராந்திர விரைவு ரயில் 22535 ஆகஸ்ட் 7ஆம் தேதியும், செங்கல்பட்டு காக்கிநாடா துறைமுகம் சர்க்கார் விரைவு ரயில் 17643 ஆகஸ்ட் 8ஆம் தேதியும், பிகோனேர் மதுரை அதிவிரைவு ரயில் 22632 ராமேஸ்வரம் அயோத்தியா கண்டோன்மெண்ட் சரதா சேது அதிவிரைவு ரயில் 22613 ஆகஸ்ட் 4 11ஆம் தேதிகளிலும், செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் கூடூர் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என இந்த ரயில்கள் பெரம்பூரில் நின்று செல்லும். மும்பை லோக்மானியா திலக் காரைக்கால் வாராந்திர விரைவு ரயில் 11017 ஆகஸ்ட் 3-10 தேதிகளில் திருத்தணி மேல்பாக்கம் செங்கல்பட்டு வழியாக இயக்கப்படும். இந்த ரயில் திருத்தணியில் நின்று செல்லும். புதுச்சேரி காச்சிக்குடா விரைவு ரயில் 17651 ஆகஸ்ட் 8-9-10 தேதிகளில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மேல்பாக்கம் அரக்கோணம் வழியாக இயக்கப்படும். காரைக்குடி சென்னை எழும்பூர் பல்லவன் அதிவிரைவு ரயில் 12606 சென்னை எழும்பூர் மதுரை வைகை அதிவிரைவு ரயில் 12635 ஆகஸ்ட் 1 முதல் 14ஆம் தேதி வரை எழும்பூருக்கு பதிலாக செங்கல்பட்டிலிருந்து இயக்கப்படும். மறுமார்க்கத்தில் இந்த ரயில்கள் ஆகஸ்ட் 8-9-10 தேதிகளில் செங்கல்பட்டிலிருந்து இயக்கப்படும். சென்னை எழும்பூர் திருச்சி மலைக்கோட்டை விரைவு ரயில் 12653 ஆகஸ்ட் 2 முதல் 15ஆம் தேதி வரை செங்கல்பட்டிலும் இருந்தும், தாம்பரம் நியூ தின்சுகியா அசாம் விரைவு ரயில் 15929 ஆகஸ்ட் 1-8 தேதிகளில் சென்னை எழும்பூரிலிருந்து இயக்கப்படும். தாம்பரம் செங்கோட்டை விரைவு ரயில் 20683 ஆகஸ்ட் 1, 4, 6, 8, 11, 13ஆம் தேதிகளிலும், மறுமார்க்கத்தில் 20684 ஆகஸ்ட் 2, 5, 7, 9, 12ஆம் தேதிகளிலும் விழுப்புரத்திலிருந்து இயக்கப்படும். தாம்பரம் ஹைதராபாத் சார்மினார் விரைவு ரயில் 12759-60 ஆகஸ்ட் 1 முதல் 14ஆம் தேதி வரை இரு மார்க்கத்திலும் சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும். சென்னை எழும்பூர் மேங்களூர் விரைவு ரயில் 16159 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையிலும், மறுமார்க்கத்தில் 16160 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையிலும் திருச்சியிலிருந்து இயக்கப்படும். தாம்பரம் நாகர்கோயில் அதிவிரைவு ரயில் 22657 ஆகஸ்ட் 4, 5, 7, 11, 12, 14 தேதிகளிலும், மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் 1, 5, 6, 8, 12, 13 தேதிகளிலும், தாம்பரம் ஜெசிடி ஜார்க்கண்ட் அதிவிரைவு ரயில் 12357
ஆகஸ்ட் 3, 10 தேதிகளிலும் மறுமார்க்கத்தில் 1-2-3-7-6 ஆகஸ்ட் 7ஆம் தேதியும் சில்காட் டவுன் அசாம் தாம்பரம் நகான் விரைவு ரயில் 15630 ஆகஸ்ட் 2-9 தேதிகளிலும் மறுமார்க்கத்தில் 15629 ஆகஸ்ட் 5-12 தேதிகளிலும் எழும்பூரிலிருந்து இயக்கப்படும். சந்திரகாச்சி தாம்பரம் அந்தியோதயா விரைவு ரயில் 22-8841 ஆகஸ்ட் 5-12 தேதிகளில் சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும். மறுமார்க்கத்தில் 22-842 ஆகஸ்ட் 7-14 தேதிகளில் எழும்பூர் வரை இயக்கப்படும். நியூ தின்சுகியா அசாம் தாம்பரம் வாராந்திர விரைவு ரயில் 5-12 தேதிகளில் எழும்பூர் வரை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நன்றி, வணக்கம். மக்களே கவனம். நன்றி.